Hi friends, welcome to Ramya Shri Recipes. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா மஷ்ரூம் பக்கோடா. ஆனியன் 1 கப் ஆட் பண்ணிக்கிறேன். 1 கப் மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கிறேன். மஷ்ரூம் பாருங்க நான் எந்த மாதிரி ஸ்லைசஸா கட் பண்ணி இருக்கேன் பாருங்க. இந்த மாதிரி ஸ்லைசஸா நம்ம கட் பண்ணனும். ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். கடலை மாவு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்க போறேன். அரிசி மாவு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருக்கேன், பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன், அதுவும் ஆட் பண்ணிக்கிறேன். மிளகாய்த்தூள் 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். எங்களுக்கு காரம் கம்மியாக இருந்தால் போதும், அதனால நான் 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு நிறைய பிடிக்கும்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கலாம். தண்ணி தெளிச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். லைட்டாக தண்ணி தெளிச்சா போதும். இந்த வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியே இந்த மாவு நல்லா கலந்து விட்டுரும். பாருங்க உங்களுக்கு கன்சிஸ்டன்சி கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்னும் ஒரே 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். பேனில் ஆயில் ஊற்றி ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க நம்ம பக்கோடா போட்டுக்கலாம். உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ நீங்கள் அந்த மாதிரி போட்டுக்கலாம். இதுக்கு எதுவும் டெஃபினட் ஷேப் கிடையாது, எப்படி வேணாலும் போட்டு எடுக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வீட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. நான் மேக்ஸிமம் கடையில் வாங்கி கொடுக்குற ஸ்நாக்ஸ் நான் கொடுக்கறது கிடையாது. இந்த மாதிரி வீட்டில் தான் சின்ன சின்னதாக ஏதாவது ஸ்நாக்ஸ் போட்டு அதில் வெஜிடபிள்ஸ் இருக்கிற மாதிரி நான் கண்டிப்பாக பார்த்துப்பேன். ஏதாவது வெஜிடபிள் போட்டு ஸ்நாக்ஸ் பண்ணி என் பையனுக்கு கொடுத்துருவேன். அதே நல்லா கிறிஸ்பியாக வரும். ஆனியன்ஸ் வந்து ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்க அதை சாப்பிட மாட்டாங்க, நம்ம சாம்பார்லெல்லாம் போட்டால் எடுத்து வச்சுருவாங்க. இந்த மாதிரி பக்கோடா பண்ணி கொடுத்தா நல்லா சாப்பிட்டுக்குவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் எப்படி கிறிஸ்பியாக இருக்குன்னு. வாங்க நம்ம அடுத்த பேட்ச் போட்டுடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப யம்மியான காளான் பக்கோடா, அது கூட டீ ரெடி ஆயிடுச்சு. என்னோட ஸ்நாக்ஸ் டைமுக்கு இன்றைக்கு சூடான டீயும் காளான் பக்கோடாவும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு எனக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.